புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குடற்புழு நீக்க மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குடற்புழு நீக்கம் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை சார்பில் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு துவக்கி வைத்து தேசிய குடற்புழு நீக்கத்தை முன்னிட்டு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் வாசிக்க மாணவிகளும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் மருத்துவர்கள் வழங்கிய மாத்திரைகளை மாணவிகளிடம் வழங்கி தைரியமாக மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்தும் மாணவிகள் மாத்திரைகளை போட்டுக்கொள்ள செய்து முகாமினை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் வட்டாட்சியர் ஐஸ்வர்யா, தாசில்தார் பரணி, புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலர் ராம்கணேஷ், அறந்தாங்கி சுகாதார அலுவலர் நமச்சிவாயம், மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகம், புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆட்சியர் அருணா பேசுகையில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இதுபோன்ற முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் கலந்து கொண்டு மாணவிகள் இந்த மாத்திரையை முறையாக மருத்துவர்கள் அறிவுறுத்தன்படி சாப்பிட வேண்டும். 6 மாதத்திற்கு ஒருமுறை இதுபோன்ற மாத்திரைகளை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கழிவுகள் வெளியே சென்றுவிடும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நாம் சாதிக்க வேண்டுமென்றால் படிப்பு முக்கியம்தான். ஆனால் படிப்பு முக்கியத்துவத்தை விட உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் நன்றாக வாழ முடியும். எனவே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்காக ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இது போன்ற உணவுகளை உட்கொண்டால்தான் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். எனவே இந்த குடற்புழு மாத்திரைகளை அரசு 2 வயது முதல் 19 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு மாத்திரைகளை சுகாதாரத்துறை மூலமாக வழங்குகின்றனர். எனவே இந்த மாத்திரைகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.